Hello friends, welcome back to the channel Life of Mohana. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோடய கார்டன் வந்து நான் சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெத்தலை கொடி வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வச்சுருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு இடம் இருக்குது வராண்டாவை சுற்றி. அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இந்த செடியெல்லாம் வச்சுருக்கோம். பாவக்காய் பாருங்கள், பாவக்காய் கொடி வந்து இருக்குது. எவ்வளோ பெருசாயிருச்சு பாவக்காய். இது இன்னி அறுக்கலாம், அறுக்கிற டைம் ஆயிடுச்சு. நல்ல பெரிய பாவக்காய் ஆயிடுச்சு. இது வந்து கருகாப்பில் செடி வச்சுருக்கோம். இது இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. அதை வந்து சுற்றி இந்த பாவக்காய் கொடி வந்து போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. குழந்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. அம்மா தான் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அம்மா தான் வந்து அறுக்கிறாங்க. இது வந்து சீக்கிரமாகவே அறுக்கிறேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் எல்லோ கலர் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் இது நீ பழுத்துரும், அதனால் சீக்கிரமாக அறுக்கிறேன். இது வேணால் நல்லா வந்து நல்லா பெருசாகிடுச்சு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு செடிக்காய் வந்து அறுக்கிறோம். இது போட்டதுலேருந்து இப்போ தான் நாங்கள் இதை அறுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் சும்மா தான் கிடந்தது. சரி, இப்போ தான் அம்மா வந்து நிறைய செடி விதையெல்லாம் ஊனி விட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. போர்டிகோ சுற்றி வராண்டா பக்கத்தில் வந்து கொஞ்சோண்டு இடம் இருக்குது. அதில் தான் இந்த மாதிரி செடியெல்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இருக்கிற இடத்த வச்சு எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து போட்டு விட்டுருக்கோம். இது வந்து துளசி. அந்த துளசி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிட்டு ஆவி பிடிக்கிறதுக்கு துளசி செடி வந்து ரொம்ப நல்லது. சும்மாவே நம்ம பறித்து சாப்பிட்லாம். அதனால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு துளசி செடி இருக்கட்டும் அப்படின்ட்டு கொண்டு வந்து வச்சோம். இப்போ இது நல்ல பெரிய செடி ஆயிடுச்சு. ஸோ இறுக்கி கட்டி விட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா திண்ணீர் பத்திரி. திண்ணீர் பத்திரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கொஞ்சோண்டு வாங்கி ஃபஸ்ட் டைம் போட்டு விட்டிங்கன்னா போதும், அதுவே விதை விழுந்து முளைச்சிட்டே இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது அதில் அப்படின்ட்டு. விதை விழுந்து திரும்ப திரும்ப அது வந்து முளைச்சிட்டே இருக்கும். நமக்கு பிரச்சனை இல்லை. கீழெல்லாம் நிறையா பாவக்காய் கொடி இருக்குது. எல்லா பக்கமே பாவக்காய் கொடி வந்து படர்ந்து இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு கத்திரிக்காய் செடி. இது ரொம்ப பழசாயிருச்சு, ரொம்ப நாள் வந்து காய்ச்சிருச்சு. ஸோ இதில் பூவும் இல்லை, இப்போ காயும் இல்லை. இதை நீ கட் பண்ணி நாங்கள் எடுக்கணும், அதை அடுத்த டைம் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு விட்டுருக்கோம். அப்புறம் கீழே ஃபுல்லாக பாவக்காய் செடி படர்ந்துருக்கும். அது போக அங்கங்கே நாற்று, கத்திரிக்காய் நாற்று வந்து நட்டி வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே பாவக்காய் கொடி தாங்க படர்ந்துருக்கு. இதுக்கு அடியில் இருக்கிறது வந்து ரோஜாப்பூ செடி. ரோஜாப்பூ செடி மேலே ஃபுல்லாக இந்த பாவக்காய் கொடி வந்து படர்ந்துருச்சு. இடம் பிளேஸ் பத்தாததுனால, அது எங்கே எடுத்து விடுறது அப்படிங்கிற இடம் பத்தாததுனால அது செடி மேலெல்லாம் அப்படியே படர்ந்து விட்டுட்டோம். இது வந்து கத்திரிக்காய் நாற்று. எல்லா இடத்துலையுமே கத்திரிக்காய் நாற்று வந்து நட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளே ஒரு பாவக்காய் இருக்குது. எப்படி ஒடிஞ்சிருக்கு பாருங்களேன். இதுக்குள்ளே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. இதெல்லாம் இன்னொரு ரெண்டு மூணு நாள் போய் அறுத்துக்கலாம். இப்போதைக்கு போதும், அங்கே இருக்கிறதே அறுத்தாச்சு. இதுதான் ரோஸ் செடி. நான் ரோஸ் சரியாக வைக்கிறதே இல்லைங்க. எல்லா ரோஸும் எப்படி வந்து காஞ்சி காஞ்சி போய் கிடக்குது. இதுவும் பூத்து காஞ்சி போயிருக்கு. இதை கட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை விட்டு வச்சுருக்கேன். அது வரைக்கும் இருக்குமான்னு தெரியல. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே கூட ஒரு குட்டி பிஞ்சு இருக்குது. இங்கே கூட ஒரு குட்டி செடி இருக்குது. நாங்கள் வந்து விதை வந்து கரெக்டாக ஊனி விடாமல் நிறைய விதை வச்சுருந்தோம். சரி, இதெல்லாம் பழைய விதை ஆயிடுச்சு முளைக்காதுன்னு நினச்சி அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சிட்டோம். அது வந்து பரவலாக முளைச்சிருச்சு. அண்ட் இதெல்லாமே வந்து கத்திரி செடி. கத்திரி செடி வந்து விதையெடுத்து எல்லா இடத்துலையும் போட்டு ஒரு இடத்துல போட்டு முளைக்க வச்சு அப்புறம் எடுத்து எல்லா பக்கமே ஊனி வச்சோம். அதுக்கப்புறம் இது வந்து மல்லிகைப்பூங்க. மல்லிகைப்பூ இனி சீசன் வந்துடுச்சு, இனி தான் பூக்கும். சீசன் டைமில் தான் இது நிறையா பூக்கும், மற்ற டைம்லாம் ரொம்ப கம்மியாக தான் பூக்கும். இப்போ பூ ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவுமே நான் செய்ய வைக்கிறதே இல்லை, ஃபுல்லாக கீழே விழுந்து வேஸ்ட் ஆகுதுங்க. அண்ட் இதுவும் வந்து கத்திரிக்காய் செடி தான். கத்திரிக்காய் நாற்று வந்து நாங்கள் நிறைய கத்திரிக்காய் நாற்று வந்து முளைச்சிது. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே லைனாக ஃபுல் இடத்துலையும் வந்து ஊனி விட்டுட்டோம். இதுலேயும் நிறையா குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இப்போ எதுவுமே பறிக்கிற மாதிரி இல்லை.
இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதும் பறிக்கலாம். நான் இதெல்லாத்தையுமே பறிக்கும்போது வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து இதை பறிக்கிற ஸ்டேஜில் இல்லை, சின்னதாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இதை நான் இப்போ தாங்க ரீசெண்டாக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து நட்டு வச்சேன். குழந்தைங்களுக்கு சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. சளிக்கு வந்து இதை வச்சு தான் ஹோம் ரெமெடி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சளி ரொம்ப நல்லாயிடும், சீக்கிரமாகவே சரியாயிடும். இதை நல்லா அடர்ந்து வந்து வளருது. இதை நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொண்டுட்டு வந்து வச்சேன். நல்லா வாசமாக இருக்குது. வீட்டு முன்னாடி கொஞ்சம்தான் வச்சு ஆனால் படர்ந்து வளருது. இதுக்குள்ளேயும் வந்து கத்திரி நாற்று வந்து நட்டு வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு குட்டியோண்டு மாதுளம்பழ கன்று. இது வந்து விதை போட்டோம், முளைச்சிது, அப்படியே விட்டுட்டோம். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி. அந்த மிளகா செடி சுற்றி தக்காளி நாற்று வளர்ந்துருச்சுங்க. அண்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி கூட்டம்னு சொல்லலாம். பார்க்குறக்கே அப்படியே ஒரு பதர் மாதிரி புசு புசுன்னு அழகாக இருக்கும். இதுக்குள்ளே நிறைய கத்திரிக்காயும் இருக்கும். இந்த இடத்துல தாங்க வந்து நாங்கள் ஆக்சுவலாக நாற்று போட்டு வளர வச்சோம், விதை போட்டு வந்து வளர வச்சோம். அது வந்து நல்லா கொஞ்சம்தான் வளரும் அப்படின்னு நினச்சி நிறைய கொச கொசன்னு நிறைய வளர்ந்துருச்சு. அதெல்லாம் வந்து எடுத்து அங்கங்கே ஊனிட்டு இடம் இருக்கிற இடத்துல ஊனிட்டு இடம் இல்லை அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டோம். அதனால் அங்கே இருக்கிற எல்லா நாற்றுமே வந்து வளர்ந்து உங்களுக்கு பெருசாகி கச்ச கச்ச கச்சன்னு ஆயிடுச்சு. ஆனால் அது புதர் மாதிரி இருந்தாலுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறையா குண்டு குண்டு காயெல்லாம் இருக்குது. இதெல்லாமே பொறிக்கிற ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. இதை பொறிக்கும்போது நான் உங்களுக்கு எடுத்து அது தனியாக அப்டேட் பண்ணுறேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. ஃபுல்லாக அப்படியே எல்லாமே வளர்ந்துருச்சுங்க. இன்னும் உள்ளே கூட நிறைய குட்டி குட்டி நாற்றுலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய். பாவக்காய் வந்து நல்லா பழுத்து செடியிலையே முத்தி காய் வந்து நான் பொறிச்சு ரெண்டு காய் வச்சுருந்தேன். அது வந்து வெடிச்சிருச்சு. வெடித்து உள்ளே நிறைய விதை இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் இந்த கவரில் எடுத்து வச்சுக்குவேன். கொஞ்ச நாள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இதை ஊனி விட்டால் பாவக்காய் செடி வந்து முளைக்கும். இதே நம்ம திருப்பி ரொட்டேஷனாக எடுத்து வச்சு வச்சு இந்த மாதிரி வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். விதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காய் பறிக்கிறது அதெல்லாம் நான் அப்படியே தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.